வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கணித பாடத்தேர்வுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என்று ஆசிரியர்கள் மாணவர்கள் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தேர்வுத்துறைகிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு அப்டேட் வந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் வினா, அந்த ஒரு ஒன் மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பாக்கிட்டிருந்தாங்க, அதுக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க் வந்து கொடுப்போம். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்லாம் எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தேர்வுத்துறை ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இப்போ டிஜி என்று அழைக்கப்படக்கூடிய டைரக்ட் கவர்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேப்பர் அலிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் ரெடி பண்ணி டிஜி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கணித பாடத்திற்கான விடை குறிப்பு, அஃபிஷியல் கீ ஆன்சர் பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2023 மேக்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் கீ ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேலேயே கொடுத்துருக்காங்க, டைரக்டடாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை, ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2023, மேத்தமேட்டிக்ஸ் மார்க்கிங் ஸ்கீம் இங்கிலீஷ் மீடியம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்ட் 1 மார்க் டு ரைட் ஃபார் கரெக்ட் ஆப்ஷன் அண்டு கரஸ்பாண்டிங் ஆன்சர், இஃப் யூ ஒன் ஆஃப் த ஆன்சர் இஸ் ராங் அவார்டட் இன் 0 மார்க் ஒன்லி. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் போட்டு நீங்கள் அந்த ஆன்சர் எழுதுனா தான் மார்க்கு, ஏதாவது நீங்கள் 1 எழுதினாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏ டைப் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர், பி டைப் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 7வது கொஷின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மீர் அட்டம்ப்ட். ஸோ மீர் அட்டம்ப்ட்டுங்கிறது இந்த 7வது கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணி என்ன ஆப்ஷன் போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மார்க் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப் கொஷினில் 7th இருக்குது. அதே மாதிரி பி டைப் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 8வது 1 மார்க்காக கொடுத்துருக்காங்கன்னா 18வது 1 மார்க்காக, சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்கான ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 21க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டெப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண், அதே மாதிரி 22க்கு 23க்கு. ஸோ இந்த கீ பாயிண்ட்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் வந்து அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ 1 மார்க்குக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருணை மதிப்பெண் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க, மற்றபடி 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரிக்கெலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த கீ ஆன்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன் ஆஃப், அதுக்கு ஒரு மார்க்கு, அதே மாதிரி a = 1/2 இதுக்கு ஒரு மார்க்கு, x² + 2x (2y - 1) 0 இதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கீ ஆன்சரை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் கருணை மதிப்பெண் வழங்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜி வந்து பார்த்தீங்கன்னா முன்வரவில்லை. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 41A மார்க்கிங் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 41B மார்க்கிங் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, 42 மார்க்கிங் ஸ்கூ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 43, 47, 44, 45, 46. ஸோ எல்லாத்துக்குமான ஆன்சர் கீமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th Standard மேத்தமேட்டிக்ஸ் 12ஆம் வகுப்பு கணித பாடத்திற்கான கவர்மெண்ட்டால் ரிலீஸ் பண்ணப்பட்ட அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ இந்த ஆன்சர் கீயில் மாதிரி நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்டெப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. ஃபார்முலா எழுதிருந்தீங்கன்னா ஃபார்முலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஏ பர்டிகுலர் ஸ்டேஜ் இஸ் ராங் இஃப் யூ கேண்டிடேட் ரைட் த அப்ராப்ரியேட் ஃபார்முலா அவார்டட் 1 மார்க் ஆர் ஃபார்முலா ஃபார் த ஸ்டேஜ் மார்க் 2 மார்க். This mark is attached to the stage. This is done fin for the aim that students who did not problem correctly without for writing the formula should be not be penalized. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ இந்த ஆன்சர் கீ பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு மார்க் கருணை மதிப்பெண், ஒரே ஒரு கிரேஸ் மார்க் மட்டும் தான் மேக்ஸில் தராங்க. ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுக்கு கீ ஆன்சர் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோ என்பது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.